பழைய நட்பை, பழைய உறவை ஒரு நாளும் நீ பகைக்காதே. அவர்கள் உன்னிடம் அன்பற்றவர்களாக இருந்தாலும் அன்பு காட்டு என்று சொன்னது குறள் 2-1. நிபந்தனைகளின்படி திரும்பி வந்துடுறாங்க. எனக்கு வந்து ஒரு வீடு குடு, ஒரு ஊர் குடு, பாதி குடு, பாதியில இருந்து குறைஞ்சிக்கிட்டே கடைசியா வந்து ஊசி நுழைய கூட இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ன பிறகு அவன் கோவிக்காம இருக்க முடியுமா? அப்படின்னா அந்த இடத்துல வந்து இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு அப்படின்னு பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகுமா? சரி, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. உரிமை உள்ளவன் உரிமை உள்ளத உரத்து கேட்பான். ஆமா, இது எப்படி இருக்குன்னா, எனக்கு பாதி குடுங்கிறது உரிமை, இல்ல 5 ஊராவது குடு, 5 வீடாவது குடு, 5 தமிழராவது குடு, இது கிடைச்ச வரைக்கும் லாபங்கிற மாதிரி இருக்கே தவிர உரிமை கேட்பதாக இல்லை. ஏன் அவங்க கேட்கிறாங்கன்னா, உரிமை இருக்கிறவன் தாங்க உரிமையை கேட்க முடியும், இவர்களுக்கு உரிமையே கிடையாது. ஏனென்றால் இவர்கள் பாண்டவர்களே இல்லை என்று ஆதிபர்வம், எனக்கு தெரியலம்மா, ஆதிபர்வம் சொல்லுது ஒரு பயனும் பாண்டவுக்கு பறக்கல. அப்புறம் எப்படா பாண்டவன் உன்னை மட்டும் திரும்ப சொல்லுவாங்க, கர்ண சூரியனுக்கு பிறந்தான், சரி தம்மையாருக்கு பிறந்தான், பீமே, ஒருத்தருமே பாண்டவுக்கு பிறக்கலையடா. பாண்டவுக்கு பிறக்காதவர்கள் எப்படி பாண்டவர்கள்? யாராவது அவங்களை சொல்ல சொல்லுங்க. பாண்டவுக்கு பிறக்கவில்லை என்று ஆதி பருவம் சொல்லுகிறது. அதான் முதல் பருவம். ஆதி பருவத்தை யாரும் படிச்சிடாதீங்க, ரொம்ப ஆபாச புத்தகத்தை விட மோசமா இருக்கு, வேற வழி இல்லாம நாங்க படிச்சு தொலைச்சிட்டேன். ஆகையினாலே பாண்டவர்களுக்கு பிறக்காதவர்கள், பாண்டவுக்கு பிறக்காதவர்கள் என்பதால் தங்களுக்கு உரிமை இல்லை. எரிகிற வீட்டில் புடுங்கிய வரை லாபம் என்பதால் எவ்வளவு வேணுமோ அதை கேட்கிறான். ஆகையினால இவங்க கேட்டதுல எந்த நியாயமும் கிடையாது. இப்ப வந்து தர்மர் வந்து ஏன் அவருக்கு தர்மர்னு பேர்னா, அவர் வந்து யமனோட பையன். அவர் யமனுக்கு பிறந்தவர். யமனுக்கு பிறந்தவர். யமனுக்கு பிறந்தவர். யம தர்மர், தர்மத்தை வந்து சரியா செய்யறவர் வந்து யமன் தான். ஆகையினால யமனுடைய வழியில பிறந்தவர்ங்கிறதுனால வழி தப்பா, எனக்கு எப்படி சொன்னாலும் தப்பா தான். அதனால அவர் யமனுடைய மகன். ஆனா அவர் வந்து பாண்டு புத்திரன் அப்படின்னு தான் சொல்றாங்க, அதில் மூத்தவர். அதனால அந்த குழப்பெல்லாம் இருக்கு, அவன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அவங்க வந்து மூத்தவருடைய பிள்ளைகள் வேற, மூத்தவருக்கு தான் கண் பார்வை இல்லை, அதனால தம்பி ஆட்சிக்கு வந்தாரு. மூத்தவர் பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏன் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அங்கே விவாதமாக வருது. சரி, நம்ம அந்த கதைக்குள்ள போக வேண்டாம். ஆனால் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த நோக்கம், இந்த நோக்கத்துல இருந்து அதனுடைய சாரம் என்ன? அப்போ ஒரு நோக்கம் வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு விடை சொல்லணும். அதுக்கு கிருஷ்ணர் சொல்லுகிற விடைங்கிறது எல்லாம் சரிதான். நீ வந்து இப்போ இங்க சத்திரியன், நீ வந்து உன்னுடைய குல தர்மத்தை செய், உன்னுடைய குல தர்மம் போர் செய்வது. நீ இந்த குலத்தை பத்தி தானே கவலைப்படுற, உன் குலத்துக்குரிய இயல்பான போர் செய்யாமல் அழுது வடிகிற நீ எப்படி குல தர்மத்தை பத்தி கவலைப்படுவேன்னு கேக்குறேன். அப்போ உன்னுடைய குல தர்மத்தை நீ பின்பற்று அப்படிங்கிறது தான் இதனுடைய சாரம். பகவத்கீதையினுடைய சாரம் வந்து குல தர்மத்தை பின்பற்றுங்கள், குல தர்மம் தான் ஜாதி தர்மம். இதுல ரெண்டு குழப்பம் சொல்றாங்க. ஒண்ணு, குலத்தை எப்படி படைச்ச அப்படின்னா குணங்களை கொண்டு படைச்ச அப்படிங்கிறாரு. சரி, இப்ப குணம் மாறலாமா? குணம் மாறும்ல, நான் இந்த குடும்பத்துல பிறந்திருக்கிறேன், ஆனா எனக்கு குணம் மாறும், அப்ப நான் அந்த குலத்துக்கு போயிடலாமான்னா போக முடியாது. உன்னுடைய குலம் உனக்கு விதித்த தர்மம் கர்மமும் எவ்வளவு மோசமானதா இருந்தாலும் அதை செஞ்சா நீ சொர்க்கத்துக்கு வரலாம். பரதர்மம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் நீ அதை செய்யக்கூடாது, செஞ்சா உனக்கு சொர்க்கம் கிடையாது. அந்த வாய்ப்பே, சாய்ஸே கிடையாது உனக்கு. இதுதான் கீதையினுடைய சாரம். அந்த குல தர்மம்ங்கிறதுலயும் ஸ்வதர்மம், ஸ்வதர்மம் அதுதான் அடிப்படை. குல தர்மம், ஸ்வதர்மம், பரதர்மம். அந்த பரதேசின்னு சொல்றோம்ல, பல தேசங்களுக்கும் போகிறவர்கள் பரதேசி,
பரதர்மம் என்றால் மற்றவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு வேலையை ஒரு அவாட விட ரொம்ப நல்லா நம்ம சொல்லி கொடுப்போம்னாலும் பாடம் சொல்லக்கூடாது. நீ துப்புரவு பணி மட்டும்தான் செய்யணும், எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய்ய வேண்டும் என்கிற அந்த சுவதர்மம் தான் கீதையினுடைய சார். நீங்க அந்த அதுதானே அவர் சொல்றாரு, ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுண. உங்களது குறைபட்டதாக இருந்தாலும் ஸ்வதர்மம் உயர்ந்தது. ஸ்ரேயான் ஸ்வதர்மோ, ஸ்ரேயன்னா உயர்ந்தது, ஸ்ரேயஸ் அப்படின்னா உயர்ந்தது. ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுண பரமார்த்தனுஷ்டிதா ஸ்வபாவம் நியதம் கர்ம குந்த்வான் அப்னாஷிசம். இருந்தாலும் அதை பின்பற்றணும். இதுதான் இப்போ இந்த குலத்தொழிலைதான் திருவள்ளுவரும் சொல்றாரு அப்படின்னு ஒரு பிரச்சாரம் செய்யப்படுது. அறத்தார் இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடைங்கிறதும் இதுவும் ஒண்ணுதானா? அது எனக்கு உள்ள கேள்வி. இந்த அறம் என்பதை வள்ளுவர் மூன்று வடிவில் எடுத்து காட்டுகிறார். அறம் என்றால் என்ன என்று நேரடியாக சொல்லுகிறார். எது அறம் இல்லை என்று எதிரடையாக சொல்லுகிறார். இது அறம் ஆகாது என்று எடுத்துக்காட்டி சொல்லுகிறார். நீங்க சொன்னது மூணாவது பாட்டு. எது அறம்? ரொம்ப வள்ளுவம் திரும்ப திரும்ப சொல்லுவது இந்த தர்மம் என்பதே அருள்மொழி இப்போது சொன்ன அந்த முன் ஒட்டோடு சேர்த்து பார்த்தால் தான் கீதை. வெறும் தர்மம் அல்ல, குல தர்மம். அதுதான் அங்க அடிப்படையான குல தர்மம், சுவதர்மம் என்று அந்த முன்னொட்டு இல்லாமல் கீதை இல்லை. ஆனால் வள்ளுவர் அப்படியெல்லாம் தர்மத்தை பிரிக்கலை. ஏனென்றால் இந்த தர்மமே வேற, தர்மம் என்றால் ரொம்ப அவர் எல்லாமே அறம் தான். வள்ளுவனை பொறுத்தளவு அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அறத்தால் வருவதே இன்பம், மற்ற எதுவும் இன்பம் இல்லை என்றார். இன்பமானாலும் பொருளானாலும் அறத்தால் வருவதே இன்பம். அப்படி இல்லாம ஒருத்தனை நீ அழ வைத்து அழ வைத்து அவன் பொருளை பறித்து கொண்டால் நீ அழுது அழுது அதை இழப்பாயின்னு சொல்றார். அடப்போம் என்று சொல்றார். இதுதான் உண்மையான செய்தி. இப்போ நேரடியாக அறம் என்பதற்கு வள்ளுவர் சொல்லுகிற விளக்கம், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறம். ஒரே ரொம்ப எளிமையாக அவ்வை கூட ஈதல் அறம்னு சொன்னான். கொடுப்பது அறம், நம்ம அதை ஒத்துக்க முடியாது. ஏன்னா இருந்தால் தானே கொடுக்க முடியும், நம்ம பேர் இல்லை இல்லை. சில பேர் சொல்லுவான் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு மரம் வளர்க்கலாம், ரைட், யார் வீட்டிலேன்னு ஒருத்தன் கேட்டான், எனக்கு வீடே இல்லையே. எனவே ஈதல் அறம்னா கூட கேள்வி வந்துடும். மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அறம்னு ஒரு சொல்ல சேர்த்தார். வெறும் அறம் மட்டுமல்ல, குல தர்மம் கழுத தர்மம் ஒன்று, அனைத்து அறமும் மனத்துக்கண் மாசு. இது நேர் விளக்கம். எதிர் விளக்கம் ஒன்று சொன்னார், அழுக்காறு அவா வெகுடி இன்னாச்சல் நான்கும் இழுக்காது என்றதா. அறத்துக்கு எதிர்மறையாக இந்த நாலு விஷயம் நம்மகிட்ட இல்லையான்னு பார்த்துங்கன்னார். அழுக்காறு பொறாமை, அவா பேராசை, வெகுடி கோபம், இன்னாச்சல் கடுமையான சொற்கள் எல்லாம் இருக்கு. எதெல்லாம் நீ விட்டுறியோ நீ அறம் நோக்கி போகிறாய் என்று பொருள். இது இரண்டாவது. மூன்றாவது அருள் கேட்ட அந்த எடுத்துக்காட்டு விளக்கம், அது ஒரு காட்சியை காட்டுறாரு. அதை இவனுங்க மாத்தி மாத்தி திருப்பி தப்பா சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு பல்லக்கு, பல்லக்குல நீங்க தெரியல, முன்னாடி 9 பேர், பின்னாடி 9 பேர், இன்னொரு கம்புல மொத்தம் 36 பேர் தூக்கி சுமக்கணும். ஒரே ஒரு ஆள் உட்கார்ந்து இருப்பான், டமால் ஒரு நாளைக்கு போட்டிருந்தாங்கன்னா அப்புறம் தான் ஏற மாட்டான். 36 பேர் 9 மைல் நடந்து 9 காத தூரம் நடந்த பின் தோல் மாற்றலாம். தோல் மாற்றுவதுன்னா அடுத்து 36 அடிமைகள் கிடைப்பான். நம்ம ஊர்ல நிறைய அடிமை இருக்கான். அதனால அந்த நீங்க வேற யாரையும் நினைச்சுக்கா சொல்றேன். நம்ம நாட்டுல இப்ப அடிமைனாலே சிலருக்கு சட்டுன்னு ஒரு ஞாபகம் வந்துருக்கு. கோட்டையிலே கோட்டையிலே அரசர்கள்லாம் இருப்பாங்க, இப்ப கோட்டையில கொத்தடிமை ரைட். அதனால இப்ப இந்த 36 அடிமைகள் சேர்ந்து பல்லக்கு தூக்கிட்டு போற காட்சியை வள்ளுவர் காமிச்சிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த காட்சியை பார்த்துட்டு அந்த மேலே உட்கார்ந்திருக்கிறவன் தர்மம் செய்தவன் அறத்தின் பார்ப்பட்டவன், கீழே இருக்கிறவன் அறத்தின் பார்ப்படாதவன் என்று கருதிராத. இதற்கும் அதற்கும் தொடர்பு இல்லை. இப்போ நான் குறள சொல்றேன், அறத்தாறு இதுவென வேண்டா. அறம் இது அல்ல, அறத்தாறு அறத்தின் பயன் இது இல்லை. எது சிவிகை என்றால் பல்லக்கு, சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை, ஊர்ந்தான்னா உள்ள உட்கார்ந்திருக்கிறாள்.
சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் ரெண்டு பேருக்கும் இருக்கிற வித்தியாசம்தான் அறத்தின் வேறுபாடு என்று கருதி விடாதே என்று வள்ளுவர் சொன்னார். அதுதான் அறம் என்று அவர்கள் சொன்னார். நேர் எதிரானது இறம். அப்புறம் இந்த நான்கு வர்ணம், அதுதான் வந்து அந்த சாரத்தினுடைய மிக அடிப்படையான அம்சத்தை வந்து கடைசியா சொல்லிடுறாரு. பதினெட்டாவது அத்தியாயத்துல அதுல நான்கு வர்ணத்தினுடைய விளக்கம் அவர் சொல்லும் போது, பிராமண சத்ரிய விஷாம் சூத்ரானாம் ச பரந்தப கர்மாணி பிரவிபக்தானி ஸ்வபாவ பிரபைவர் குணை, உங்க குணத்தை பொறுத்துதான் நான் வந்து இதை பிரிச்சேன் அப்படின்னு. எனக்கு நிறைய சந்தேகம். ஏன்னா நம்ம நாட்டுல வந்து மருத்துவர் அப்படின்னு ஒரு சமூகமே இருந்தது, ஒரு குலத்தொழில் மாதிரி. மெடிக்கல் காலேஜ்ல எல்லாம் அவங்களுக்கு தானே இடம் கொடுத்துருக்கோம், அவங்களுக்குதான் கொடுத்துருக்கணும். ஆனா அவங்கள வந்து நீட்டு வச்சு காலி பண்ணிடுறாங்க. ஆனா மருத்துவமே நம்மள தொடுறதுக்கே விரும்பாதவன டாக்டர் ஆகுறோம். தீண்டாமை பின்பற்று தீண்டாமை சேமகரமானதுங்கிறவர் டாக்டர் ஆகுறாரு. இந்த எந்த வர வைத்திய மருத்துவ முறைகளுமே இந்த மாதிரி அறிவியல் ரீதியாக வராத காலத்தில் மருத்துவம் பார்த்த மருத்துவனும் மருத்துவச்சியும் பெற்ற பிள்ளைகள் வெளியில நிக்கிறாங்க. அப்ப இந்த ஜாதி தர்மத்தை குல தர்மத்தை அதுல அவங்க பின்பற்றுவதில்லை, அதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அந்த சாரம் தனக்கு எப்படி பயன்படணும் அப்படிங்கிறது தான் அவங்க எடுத்துக்கிட்டது. அப்புறம் முக்கியமா கீதையை பத்தி ஒரு சந்தேகம் வரும். இது வந்து கொலை நூலா போர் நூலா? போர் நூலான்னு. ஆனா நான் கூட அப்படிதான் நினைச்சேன், இது யாரோ நம்ம ஆளுங்கதான் அப்படி சொல்லி வச்சிருக்காங்க கொலை நூல் அப்படின்னு. அப்புறமா பார்த்தா அதை சொல்லி இருக்கவர் வந்து சித்பவானந்தர். ஓ நல்லது. கீதை உரையில அவர் ரொம்ப முக்கியமா சொல்றாரு. ஆமா, அதுல இன்னொரு முக்கியமான வாழ்க்கைய வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? வாழ்க்கை என்ன என்னங்க அப்பா? ஐயோ சந்தோஷமா இருக்குதுன்றீங்க. உண்மை, வாழ்க்கை என்பது மனிதநேயத்தோடும் இருப்பது. ஆமா, ஆனா சித்பவானந்தர் என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கை என்பது ஒரு கொலை களம்ங்கிறார். எல்லாம் கொத்துக்கறி தான் போடணும் வாழ்க்கை. பாருங்க, இப்போ கேட்ட உடனே இயல்பா ஒருத்தருக்கு அவங்க மனப்போக்குல இருந்து எப்படி வருது, வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியானது அதானே இருக்கு. அதுல துன்பங்கள் வரும், துன்பங்கள் வரும், ஏற்றத்தாழ்வுகள் வரும், மேடு பள்ளங்களை தாண்டிதான் நம்ம வாழ்கிறோம். ஆனா இத்தனைக்கும் நடுவுல சிரிக்கிறோம், அந்த மகிழ்ச்சி தான் நம்மளை வந்து வாழ வைக்குது. ஆனா இந்த கீதையை படிச்சா ஒருத்தர் எப்படி ஆவாங்கிறதுக்கு சித்பவானந்தருடைய உரைதான் சிறந்த சான்று. அவர் சொல்லுகிறாரு, இயற்கையே ஒரு கொலைக்களம் தான், இதில் வாழ்க்கை போர் தான். அப்ப இதை யார் படிக்கணும்னா, இயற்கை வாழ்க்கை என்பது கொலைக்களம் என்று முடிவெடுத்து விட்டால் கீதையை தான் படிச்சாகணும். அப்ப யார் படிக்கணும்னா, கொலைக்களம்னு முடிவெடுத்தவங்க தான். அப்ப திருக்குறளை எப்படி படிக்கிறது, இத கொலைக்களமா திருக்குறள் சொல்ற வாழ்க்கை என்ன, அதை எனக்கு சந்தேகம். அதாவது இந்த உலகமே ஒரு போர்க்கிடம், போர்க்கிடம்னா ரெண்டு பக்கத்துலையும் சாகணும் இல்லை, எப்போ பார்த்தாலும் நாம மட்டுமே தான் செத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதை போர்க்கிடம்னு சொல்கிறான். அதே நேரத்தில் என்ன இதற்குள் இருக்கிற செய்தினா, இது அருள் இயல்பாகவோ அது இந்த படித்த செய்திகள்லேருந்தோ நீ சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரியலம்மா. ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். இது எங்க இருக்குன்னா, பக்குடுக்கை நன்கணியாரினுடைய புறநானூற்றில் இருக்கு. அவர் ஆசீவகத்தை சார்ந்தவர். இந்த உலகம் எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு அவர் சொல்றார், இன்னாது அம்மை உலகம். இந்த உலகம் ரொம்ப கொடுமையானதான். ஏன்னா நீ அருள் சொன்ன மாதிரி ஏற்றத்தாழ்வு மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்றாரு, அந்த பாட்டு எப்படி ஓர் இல் நெய்தல் கரங்கன்னு அந்த புறநானூற்று பாட்டு தொடங்கும். ஒரு வீட்டுல திருமண சத்தம் கேட்கும், இன்னொரு வீட்டுல சாவுப்பறை ஒலிக்கும். வீட்டுல திருமணத்தை முன்னாடி முடிவு பண்ணிட்டாருங்க. இன்னைக்கு காலையில அந்த வீட்டுல ஒரு பெரியவர் இறந்து போயிட்டார். இன்னாது அம்மை உலகம், அடுத்த வரிதான் தமிழ் பண்பாடு. ஆனால் இனிது காண்க அதன் இயல் உணர்ந்தவரு, இதற்குள்ள நல்லதை கண்டுபிடிக்க முயற்சி பண்றான். வாழ்க்கை துயரமாகும். ஒரு ரோஜா செடியில் முள் இருக்கிறது, அதற்காக ரோஜாவை விட்டு விட்டு முள்ளையே பார்த்து கொண்டிருக்கிறவன் முட்டாள் இல்லையா? அவர்கள் முள்ளை மட்டுமே பார்க்கிறார்கள், வள்ளுவன் ரோஜாவை பார்க்கிறார்.
இதான் அடிப்படையாக இன்னாது நம்மை உலகம் இனிது காண்க அதன் இயல்புணர்ந்தோரே என்பதுதான் வள்ளுவத்தில் பல இடங்களிலும் இருக்கிற செய்தி. அதுல நீங்க சொன்ன அந்த குல தர்மம் மாறி மருத்துவர்கள் எல்லாரும் இங்க எங்க போயிட்டோம், இன்னைக்கு மருத்துவர்களை எல்லாம் கொண்டாந்து நம்ம முடிதிருத்தும் கடையில கொண்டாந்து நிறுத்திட்டோம், மருத்துவர்களை முடிதிருத்தும் கடையில கொண்டாந்து நிறுத்திட்டோம், மன்னர்கள் பயணித்த தேர்களை இவங்கள்ட்ட கொண்டாந்து கோயில் வாசல்ல நிறுத்திட்டோம். எல்லாமே அந்த சரிவு எப்படி வந்திருக்கிறது என்பதை பாருங்கள். இவை எல்லாம் எங்கிருந்து வருகின்றது என்றால், அவர்கள் கொலைக்களம் வாழ்க்கை என்று சொல்லுவது வன்முறையே அவர்களின் வாழ்க்கையாக இருக்கிறது. அந்த வன்முறை எதற்காக தான் அடிப்படை? இப்போ திருக்குறளும் பொருள் வேண்டாம்னு சொல்லவே இல்லைங்க, எந்த இடத்திலும் பொருள் செய்க பொருளைன்னு வள்ளுவர் சொல்றார். ஆனால் என்ன வேறுபாடு என்றால், அறம் முதலில் அறம் சார்ந்து பொருள், அறம் சார்ந்து இன்பம். அவர்களுக்கு பொருள் முதலில், அறம் இரண்டாவது இடத்துல கூட இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டால் நீங்க தான் சொல்லணுமா, போரில் அவர்கள் அறநெறிகளை பின்பற்றினார்களா? ஒரு போர் வந்து அறநெறியை பின்பற்றணும் இல்ல, அறநெறி மகாபாரதத்தின் போரில் பின்பற்றப்பட்டிருக்கிறதா? இந்த கீதையே விடுங்க, கீதை மகாபாரதத்துல ஒரு இடையில பீஷ்ம பருவத்துல கொண்டாந்து சேர்த்தானுங்க. ஆனால் அடிப்படையில் மகாபாரதமே அறநெறியை போர்க்களத்திலாவது, அது வாழ்க்கை போர்க்களம்ங்கிறீங்களா, அந்த போர்க்களத்துக்கு ஒரு விதி இருக்கணுமா இல்லையா? ஒரு விளையாட்டு களத்துக்கே ஒரு விதி இருக்கிறது. மகாபாரதத்தின் போர்க்களம் எப்படி விதிகளை மீறி இருக்கிறது? அதாவது மகாபாரதத்துல வந்து பாண்டவர்கள் சார்பாக நடக்கிற கிடைக்கிற ஒவ்வொரு வெற்றியும் அநீதியாலும் சூதாலும் பெறப்படுறது தான். அதுல ஒண்ணு கூட மாற்றம் இல்லை. அதாவது கிருஷ்ணர் நினைத்தால் இன்னைக்கு வந்து அமாவாசை வரணும் அப்படின்னா, அது அமாவாசை இல்லாத நாளில் இவர் இறக்க மாட்டார் அப்படின்னா அதுக்கு ஒரு சதி செய்து ரெண்டு பேரை சேர்ந்து வர வைக்கிறார். வர வச்சு இதுக்கு அமாவாசைங்க. அப்புறம் பொய் சொல்ல, அதாவது எப்பேற்பட்ட சூது அப்படின்னா, பொய்யே சொல்லாதவனை கொண்டு பொய் சொல்ல வைக்கிறது. அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமன் செத்துட்டான் அப்படின்னு சொன்னாதான் அவங்க அப்பாவுடைய உயிர் போகும் அப்படின்னா, அஸ்வத்தாமன் அவன் அப்பேற்பட்ட வீரன், அதனால அவனை யாராலும் கொல்ல முடியாது. அவன் செத்துடைய மகன். அப்ப துரோணாச்சாரிய சாகடிக்கிறதுக்கு அவர் அஸ்வத்தாமன் செத்துட்டான்னு சொல்றத அஸ்வத்தாமஹத குஞ்சர, குஞ்சரம் என்பது யானை, இறந்தது அஸ்வத்தாமன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தர்மராம் போய் சொல்ல மாட்டான். அதனால சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. இல்ல நீ சொல்லிதான் ஆகணும்னு உடனே, அதனால அஸ்வத்தாமன் இறந்தான்னு சொல்ல கூடாது, அது போய் இறந்தது அஸ்வத்தாமன் அப்படின்னு அவர் காதுல கேக்குற மாதிரி சொல்லிட்டு அவர் உயிர் போன உடனே இவருக்குள்ளேயே எனும் யானை. இது மகாபாரதத்துல அப்படிதான் போட்டு சொன்னா பொய்யா சொன்னா தர்மர். ஆமா, அவர்தான் தர்மர். அதனால இதுல கண்ணர் கிருஷ்ணனுடைய வேலையை என்னன்னா, அந்த அது எல்லாம் நான் தான், அந்த சூதும் நானே. அதனால இந்த மாயாவாதம் அப்படிங்கிறதுக்குள்ள ஒவ்வொரு குற்றத்தையும் கொண்டு வந்து, துரியோதனனுடைய கடைசி அந்த மரணம் நிகழ்கிற வரைக்கும் அவங்கள நம்ப வைக்கிறது. அதாவது நம்ம எதிரிகிட்ட போய் பேச மாட்டோம், எதிரிதான் ஆயிட்டாக்க எனிதிங் இஸ் ஃபேர் இன் வார் அண்ட் லவ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொன்னாங்க. அப்படி பரவாயில்ல, என்ன வேணா செய்யுங்க, ஆனா எதிரியிடம் பேசி நம்ப வச்சு அதுக்கப்புறம் ஒரு வேலையை செய்ய மாட்டோம். அந்த மாதிரி துரியோதனனை வந்து தொடையில அடிச்சா செத்துருவான் அப்படிங்கும் போது, அவன் தாயினுடைய பார்வை, காந்தாரியினுடைய பார்வை வந்து அவனை காப்பாற்றும். ஏன்னா அவங்க இத்தனை ஆண்டுகளாக கண்ணை கட்டி மறைச்சு வச்சிருக்கிற பார்வையோட பவர், அது வந்து அவங்க உடம்ப பார்த்தா அந்த பார்வை வந்து அவனை காப்பாற்றும் அப்படின்னு அவனை வந்து நிர்வாணமாக போய் தாயிடம் அவன் அந்த காப்பு பெறும்போது, ஏன்னா நீ போய் அம்மா முன்னாடி போற ஒரு வாழையிலையாவது கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி அவனை வந்து வாழையிலைய கட்டிட்டு போ சொல்லிட்டு, சண்டை நடக்கும் போது அவனை தொடையில அடி, பீஷ்மா தொடையில அடி அப்படின்னு சொல்றதும், தொடையில அடிப்பது ஒரு போரில் போர்ல முறை இல்ல, போர் அது வந்து என்கவுண்டர் மாதிரி மோசமா இருக்கு. ஆமா, அது இல்லீகல் தான். அதை வந்து அதை அதை சுட்டி காட்டி ரெண்டும் அவர் தான் செய்யறாரு.
அவனை வந்து அந்த தொடையை பாதுகாப்பு இல்லாமல் ஆக்கினது அவர் தான். பாதுகாப்பு இல்லாம இருக்க அவனை அடி. நம்ம வந்து அப்படி சொல்றதுக்கு தயங்குவோம். ஒருத்தருடைய அந்த பலகீனத்தை சுட்டி காட்டுவதற்கோ போட்டு இன்னொருத்தரை வந்து அவங்ககிட்ட காட்டி கொடுப்பதற்கோ நாம வந்து அச்சப்படுவோம். வைசியர் சூத்திரர் பெண்கள் ஆகியோர் பாவ யோனியில் பிறந்தவர்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த பெண்ணை வந்து இந்த மகாபாரதம் பூரா படிச்சிட்டேன். எனக்கு திருக்குறள்லயும் வந்து நாம முரண்படுகிற இடம் வந்து ஐயா தந்தை பெரியார்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் முழுமையா ஏத்துக்க முடியாத பகுதிங்கிறதுல பெண் வழிச்சேரல் இதெல்லாம் இருக்கு. பகவத்கீதையில பாத்தீங்கன்னா அவர் இவ்வளோ பேசுறாரு, ஆனா பெண்களை பற்றி ஒரு இடத்துல கூட உயர்வாக சொல்லணும். என்ன கேட்ட ரெஃபரன்ஸே ஒரு ரெண்டு மூணு இடத்துலதான் இருக்கு. பெண்கள் அப்படின்னு சொல்றது இந்த அதுவும் நானே இதுவும் நானே மார்கழி நானே வைகாசி நானுன்ற மாதிரி சூதாட்டத்தில் சூதும் நானு வாதத்தில் வாதமும் நானே அப்படிங்கிற மாதிரி பெண்களில் உயர் குணங்களும் நானே அப்படின்னு. அப்ப இந்த பாவயோனி மட்டும் யாரு? இத ஒரு இடத்துல மட்டும் சொல்லல, என்னன்னா பெண்களை குறிப்பிடும் பொழுதெல்லாம் சகோதரிகளே இத வந்து கேக்குறவங்க நல்லா யோசிங்க. இன்னைக்கு வந்து பெண்களை பற்றி தவறான சொற்கள், ஒரு ஆணை திட்டணும்னா கூட ஒரு பெண்ணுடைய உடம்ப குறிப்பிட்டு தான் திட்டுறாங்க, பெற்ற தாயை குறிப்பிட்டு தான் திட்டுறாங்க, தாயின் ஒழுக்கத்தை குறிப்பிட்டு தான் திட்டுறாங்க. அது மாதிரி ஒரு பெண்ணை கேவலப்படுத்தணும்னா அவள் உடல் உறுப்பை சொல்லி தான் வந்து அவங்களை திட்டுறாங்க. அப்போ இந்த பெண்ணுக்கு வந்து உடம்பு கிடையாது, அறிவு கிடையாது, பயன் சிந்தனை எதுவும் கிடையாது, வெறும் பிறப்புறுப்பு தான் பெண். இந்த பார்வையை விதைத்தது நடந்து கொண்டால் படைப்பேன், இப்படி எல்லாம் நடந்தா நீ வந்து மூட யோனியில் பிறப்பாய். இதெல்லாம் வந்து நான் எடுத்து ஒவ்வொன்னா படிச்சேனா சபையில எல்லாருக்கும் அவை நாகரிகத்தை மீறின மாதிரி இருக்கும். அது வந்து எல்லாரும் படிக்கிறவங்க எது எதுல இருக்குன்னு உள்ள தேடி படிச்சீங்கன்னா தெரிஞ்சிடும். இல்ல அது தேட வேண்டாம், தேட வேண்டாம். ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு இடத்துல கூட இப்படிப்பட்ட பெண்ணின் வயிற்றுல பிறப்பேன்னு கூட சொல்லலைங்க. ஒருவேளை கர்ப்பத்தை அப்படிதான் சொல்றாரான்னு பார்த்தா இல்ல, கர்ப்பம்ங்கிற சொல்லும் பயன்படுத்தப்படுது வேற இடத்துல. அந்த கர்ப்பத்தில் வந்தது கர்ப்ப சகாயம் அப்படின்லாம் சொல்றாரு. அப்ப கர்ப்பங்கிற சொல் தெரியுது, பெண் வயிற்றில் பிறப்பாங்கன்னு தெரியுது, ஆனால் அந்த பிறப்பை வைத்து வெறும் அந்த பிறப்பு உறுப்பை இவ்வளவு மோசமாகவே குறிப்பிட்டு நீ வந்து ஒரு நல்ல தாயின் வயிற்றுல பிறப்பேன்னு சொல்லல, மோசமான பெண்ணின் வயிற்றில் பிறப்ப அப்படின்னு சொல்லல. இதே மாதிரியாக கீதையில குறைஞ்சது 5 இடங்கள் இப்படி மோசமாக குறிப்பிடப்படுது. இந்த சிந்தனைக்கும் திருக்குறள் சொல்ற பெண்ணை பற்றிய சிந்தனை என்ன, பொருட்பெண்டீர் முயக்கத்துல ஏற்படுறதும் பெண் வழி சேரல்ங்கிறது ஒண்ணு அழிச்சிரும் சொல்றதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? பெண்ணை கீதையில் எந்த இடத்திலும் பெயரால் குறிக்கவில்லை. ஒரு ஒரு இடத்தில் பெண்களின் மேலான குணம் நானேன்னு ஒரே ஒரு இடம் வருது. மற்ற எல்லா இடத்திலையும் நீங்க அருள் சொன்னதை தயவு செய்து அதை நீங்க உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், சொல்ல வேண்டும். யோனி என்கிற பிறப்பு உறுப்பால் மட்டுமே பெண் குறிக்கப்படுகிறாள் என்றால் அவர்களுக்கு பெண் என்றால் அதுவாக மட்டுமே இருந்திருக்கிறது. மூட யோனி சர்வ யோனி என்றெல்லாம் சொல்லுவது நான் சொல்லுவதற்காக இந்த அவையினர் மன்னித்துக் கொள்ள வேண்டும். ஏறத்தாழ சண்டை வரும்போது இந்த பயிர்வை பேசுற கெட்ட வார்த்தை எல்லாம் அதை வேற சொற்கள்ல சொன்னாலே தவிர அவ்வளவுதான். அது வள்ளுவரும் பெண்கள் என்பதை பொறுத்தளவு நமக்கு அதுல ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, பெரியார்ல இருந்து நம்ம வரைக்கும் இருக்கு, அது ஒன்றும் மறுக்க வேண்டாம். ஆனாலும் பெண்ணை இடிவாக பேசுகிற கீதையும் குறளும் வேறுபடுகிற இடம் எது தெரியுமா? பெண்ணை யோனியாக மட்டுமே பார்க்கிறது கீதை. பெண்ணின் பெருந்தக்க யாவுள என்று கேட்டவன்
பெண்ணின் பெருந்தக்கையால் அது அது ஒரு அதுல கற்பு பற்றி சொல்லப்பட்டிருக்கு. கணவனை தொழுதல் சொல்லுகிறது, நமக்கு அதுல உடன்பாடு இல்லை. அதே நேரத்தில் இது பெருஞ்சித்திரனார் அவர்கள் எழுதியிருக்கிற திருக்குறளுக்கான மிக விரிவான ஆய்வு. இந்த இடத்துல என்னன்னா, நாம திருக்குறளிலும் கருத்து வேறுபாடு இருந்தால் அதையும் சொல்லலாம், அதுதான் பகுத்தறிவு. பெண்ணின் பெருந்தக்க யாவுட கற்பெண்ணும் திண்மை அப்பதான் இல்லைன்னா இல்லைன்ட்டாருன்னு வைங்க, நமக்கு அதுல உடன்பாடு இல்லை. நானே பேசியிருக்கிறேன், தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். ஒரு பெண் இவ்வளவும் செய்யணும், தன்னை பாதுகாத்துக்கணும், இந்த பயிரை பாதுகாக்கணும், குடும்பத்தை பாதுகாக்கணும், இவ்வளவுக்கு அப்புறம் சோர்வு இல்லாம வேற இருக்கணும்னா நியாயமா இல்லை. கொஞ்சம் நியாயமா இருக்கணுமா இல்லையா? ஆனால் நாம் ஏன் நம்முடைய முகமாய் முகவரியாய் கருதுகிற வள்ளுவனிடம் இருந்து கூட வேறுபடுகிறோம்? ஒரு விளக்கம் சொல்ல முடியும், 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட குறள். எனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சமூக சூழலை வள்ளுவர் எதிரொலிக்கிறார் இருக்கலாம், ஆனால் காலத்தை மீறி பேசியவர் வள்ளுவர். சூதாட்டம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கப்பட்டது. சூதும் நானே தான் அவர். அதாவது இந்த சூது இருக்குங்களே, மகாபாரதத்தில் மிகப்பெரிய கதாநாயகன் சூது தான், மிகப்பெரிய வில்லன் புத்தர் தான். இதான் உண்மை. நீங்க கதாநாயகன் ஏன் நான் சொல்றேன்னா, தர்மருக்கு சூது மேல இருந்த காதல் மாதிரி வேற யாருங்க? சூதாட்டத்தில் எல்லாவற்றையும் தோற்று போயிட்டாங்கிறது கதையில தப்பான செய்தி. நான் பல கூட்டங்கள்ல சொல்லியிருக்கேன், எல்லாவற்றையும் இழந்ததை திருதராஷன் திரும்ப கொடுக்க சொல்றான். பெரியப்பா என்ன இருந்தாலும் தம்பி பிள்ளைங்கடா, இதெல்லாம் விளையாட்டுக்காக எல்லாத்தையும் படிக்கூடாது, எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருன்னு சொன்னது திருதராஷன். எல்லாத்தையும் வாங்கிட்டு திரும்ப தங்கள் ஊருக்கு வருகிற போது ஒரு தூதுவன் வந்து சகுனி மறுபடியும் சூதாடம் உங்களை கூப்பிடுறாரு வர்றீங்களான்னு கேட்டா சாதாரண அறிவுள்ளவன் ஒத்துப்பாரா? ஏன் அவர் ஒத்துக்கிட்டாருன்னா, அவருக்கு அருமை, அவர் சாதாரண அறிவு இல்லை இல்ல. அதனால அவர் ஒத்துக்கிட்டு மறுபடியும் போய் சூதாடித்தான் பாஞ்சாலியை இழந்தார்கள் 2வது முறை சூது. இந்த சூதினில் ஏற்பட்ட ஆர்வம் என்னாச்சு பாருங்க, அவங்க வாழ்க்கை சூதினை சூது வென்றது. கண்ணன் செய்தது கூட போர்க்கடத்துல சூது. நம்ம ஆள் சொல்லுவான்ல, கத்தி எடுத்தவன் கத்தி அரசாவான். இது சூதையே சூது கவிச்சு, தர்மத்தின் வாழ்வுதலை சூது கவம்னு சொல்லிட்டு சூதை சூது கவியது. நம்ம ஆள் சொல்லுவான், கத்தி எடுத்தவன் கத்தி அரசா. நான் அப்படி ஒத்துக்கிறது இல்லை. என்ன காந்தியார் துப்பாக்கி எடுத்தாரு, சும்மா இருந்தாரு, அவரை சுட்டு விட்டாங்க. எனவே அது அப்படி இல்லை என்றால் இந்த மகாபாரதத்தின் மகாபாரதம் தருகிற தத்துவம் என்ன தெரியுங்களா? சூதினை சூது கப்போம், இதான் மகாபாரதம் தருது. ஏன்னா தருமருக்கு சூது மேல ஏற்பட்ட ஆர்வம், கண்ணனுக்கு சூது மேல பெரிய ஆர்வம். இந்த சூதாடிகளினுடைய சண்டைய இப்ப நம்மளை சொல்றானுங்க, கழகம் என்றால் சூதாட்ட களம்னு. டேய், மொத்த மகாபாரதமே சூதாட்ட களம் தான். மொத்த மகாபாரதம் இல்லைன்னு யாரோ ஒரு பேச, மொத்தமே சூதாட்ட களம். எனவே பெண்களை பற்றிய செய்தியில் நாம ஏன் சொல்கிறோம்னா, நாம வள்ளுவர் மீதும், ஏன்னா வள்ளுவரை நாம் காப்பாற்றணுங்கிறதெல்லாம் இல்லை, நாம் காப்பாற்ற வேண்டிய இடத்தில் வள்ளுவர் இல்லை. இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு திருக்குறள் இந்த மண்ணில் வாழும். ஆனால் நம்ம தாத்தா பாட்டனா இருந்தாலும் நாம எங்க கருத்து வேறுபடுகிறோமோ அங்கே சொல்லுவோம். அதான் கடைசியா நம்ம வரப்போறேன், அதுக்கு முன்னாடி இதை நான் சொல்லிடுறேன். இந்த கணவனை தொழுதல் என்பதற்கு பெருஞ்சித்திரனார் எல்லாத்தையும் எடுத்துக்காட்டிட்டு, பாவாணர் கூட, பாவாணரை அவர் என்ன எழுதுறார் தொடக்கத்துல, பாவாணர் உரை எழுதுனதுக்கு அப்புறம் நான் யாரையா உரை எழுதுறதுக்குன்னு கேட்கிறார். அவ்வளவு அறிஞராக பாவாணரை மதிக்கிற பெருஞ்சித்திரனார் உள்ள என்ன சொல்றாருன்னா, பாவாணர் கூட பெண்களை பற்றிய செய்தியில் பரிமேலழகரை பின்பற்றி தவறாக எழுதிவிட்டார் என்றே நான் கருதுகிறேன். அதுதாங்க தமிழ் மரபு. நாம் மிகப்பெரிய தலைவனாய் கருதுகிறவனிடம் கூட நமக்கு உடன்பாடு இல்லை என்றால் உடன்பாடு இல்லை என்று சொல்லுகிற துணிச்சல் நமக்கு உண்டு. எனவே இந்த தொழுதல் என்பதை பெருஞ்சித்திரனார் எவ்வளவு ஆய்வு செய்து பாருங்க, இது ஒரு மரபாக இங்கே இருந்திருக்கு. பெற்றோரை தொழுவது, முன்னோரை தொழுவது, ஆற்றை தொழுவது, பரிபாடல்ல பல இடங்கள்ல வையை ஆற்றை தொழுவது, பிறை குறுந்தொகையில தொழுது காண் பிறை, பிறையை தொழுவது குறுந்தொகையில, வழுதி வாழி பல என தொழுது புலவர்கள் தொழுவது, பரிமாடல்ல என் ஆர்வலர் தொழுது ஏத்தி, இப்படி பல இடங்கள்ல இந்த தொழுதுங்கிறத காட்டுறார். எனவே இந்த தொழுது என்று வந்தாலும் கூட இந்த வரைவின் அந்த பெண் வழி சேரல் இருக்கு பாருங்க, அதாவது பெண்களின் பேச்சை கேட்காதீர்கள் என்று சொல்லுவது வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா,
அதாவது எனக்கு எங்கே உடன்பாடு இல்லை, இந்த பிறன்மனை நோக்காமையில் வள்ளுவர் சொல்லும்போது பெண்களை பிறன் பொருளாள், பிறர்க்குரியாள் என்று, பிறன் வரைவினாள் என்று சொல்லுகிற போது ஒரு பொருளாக சொல்லுகிறார் என்பதில் நமக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் பெண் வழிச்சேரல் என்பதில் பரிமேலழகரே என்ன சொல்றாருன்னா பாருங்க, தன் வழி ஒழுகற்பாளராகிய இல்லாள் வழியே தான் ஒழுகுதல், தான் சொல்லுவதை கேட்டு நடக்க வேண்டிய மனைவி போய் அவள் சொல்லுவதை கேட்டு ஒரு ஆடவன் நடப்பதா, அப்படி வள்ளுவர் சொல்லல. காம மிகுதியால் பெண் சொல்லுவதை எல்லாம் கேட்டுக்கொண்டு விடாதே, உன் அறிவை பயன்படுத்துன்னு சொல்றார். இது ஒரு இடம். ஆனாலும் இரண்டு மூன்று இடங்களில் வள்ளுவத்திடமிருந்து நாம் வேறுபடுகிற இடம் இருக்கிறது. ஒன்று பெண்ணை பற்றிய பார்வை. பரத்தையர் பிரிவு அன்னைக்கு இருந்தது, வள்ளுவர் எதிர்த்தார். சூதாடுதல் இருந்தது, எதிர்த்தார். கள்ளு உண்ணுதல் அன்னைக்கு இல்லாத இலக்கியமே கிடையாது. சங்க இலக்கியத்துல எந்த பக்கம் தொட்டாலும் கள்ளு தான், எல்லாரும் அவ்வையும் அதிகமான கள்ளு குடிச்சதெல்லாம் உள்ளே இருக்கு. அது அன்னைக்கு நான் தப்பா சொல்லுங்க, அன்னைக்கு அப்படி ஒரு பார்ட்டி நடக்குது. ஆனா சிறிய கட்பெரினே எமக்கு இமன்னே, கொஞ்சம் கல் நிறைய கிடைச்சா ரெண்டு பேரும் சாப்பிடுவோம், கொஞ்சமா கிடைச்சா நான் மட்டும்தான் சாப்பிடுறேன், எனக்கு கொடுத்துருவான்னு அவ்வையார் எழுதுகிறார். இதை வைத்து தான் மறைந்த தோழர் இன்குலாப் சொன்னார், அவ்வையும் அதிகமானும் காதலர்களாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அவ்வை வயசாக பிறக்கும் போதேவா வயசாயிடுச்சு, இந்த அவ்வைனாலே நம்ம வயசாயிட்டு நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படி இல்லை என்பதை சொல்லுவார். அதையெல்லாம் தாண்டி பெண்ணை பற்றி வருகிற போது பொருளாக சொல்லுகிற இடத்தில் நமக்கு உடன்பாடு இல்லை. அதே மாதிரி கீதையில ஒரு இடம் எனக்கு படித்த நினைவுமா, நீங்க சொல்லுங்க. பிறந்தவர் எல்லோரும் இறப்பது உறுதி. அடுத்த வரி, இறந்தவர்கள் பிறப்பது உறுதி. பிறப்பவர்கள் எல்லோரும் இறப்பது உறுதி. நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, பிரச்சனை இருந்தாலும் வழி இல்லை, செதிதான் போயிடுவோம். இறப்பவர்கள் எல்லோரும் பிறப்பது உறுதி. இது கீதை. இந்த கருத்து திருக்குறளிலும் இருக்கிறதோ என்று எனக்கு தோன்றுகிறது. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. அதாவது முதல்ல பிறப்பு சொல்லியிருந்தாலும் எனக்கு சிக்கல் வராது. இது நாம் பேசுவது முடிந்த முடிவு இல்லை. அண்ணன் திருநாவுக்கரசு கொண்ட அறிஞர்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள். பிறப்பது விழிப்பது பிறப்பு, உறங்குவது போலும் சாக்காடுன்னு அடுத்து சொல்லியிருந்தால் பிறப்பும் இறப்பும். இறப்பை முதல்ல சொல்றார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இது மறுபிறவி தத்துவமோ என்கிற எண்ணம் வருகிறது. இன்னொரு இடத்திலையும் நாம பார்த்தால் எழுமையுங்கிற சொல்ல வள்ளுவர் பல இடங்களில் பயன்படுத்துறார். எழுமையும் ஏமாப்புடைத்து, எழுமை என்பது ஏழு தலைமுறை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் இல்வாழ்க்கைங்கிற அதிகாரமோ 52வது குறள், எடுபிறப்பும் தீயவை தீண்டா. இப்ப இதுக்கு நான் என்ன பண்றது, எழுமைன்னா ஏழு தலைமுறையெல்லாம் சொல்லிட்டேன். ஆமாங்க, அது கலைஞர் அதை எழுதுறாருங்க. எழுபிறப்பும் என்றால் என் பிறப்பு, என் மகன் பிறப்பு, என் பெ எனக்கு என்னமோ அது கொஞ்சம் வலிந்து சொல்வதாகத்தான் இருக்கிறது. இதை நான் தலைவர்கிட்டே சொல்லிட்டேன். அப்ப ஐயா அதுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுங்களா, நீ ஏன் முறைய சொல்றிய நாவலர் எவ்வளவு வலி சொல்லியிருக்காரு தெரியுமா, நாவலர் முழுக்கவே வந்து சொல்றார். எனவே எழு பிறப்பும் எழுமையும் என்பதை நாம் தலைமுறை என்று விதித்துக் கொள்ளலாம். எழு பிறப்பும் என்கிற சொல்லையே வள்ளுவர் பயன்படுத்துகிறார். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்றும் சொல்லுகிறார். எனவே மறுபிறப்பு ஏனென்றால் புத்த மதத்தை தவிர மற்ற எல்லா மதங்களும் மறுபிறப்பை நம்பின. இதை அண்ணன் தமிழன்பன்ட்ட, நான் ஈரோடு தமிழன்பன்ட்ட இதை வந்து நாங்கள் பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அறிஞர்கள் எல்லோரையும் கேட்டுக்கிட்டு பேசிடுவோம், தப்பா சுட்டுப்படாங்கிறதுக்காக நான் கவிஞர் ஈரோடு தமிழன்பன்ட்டையும் அண்ணன் கூப்பிட்டு கேட்டேன். அவர் இதை சொன்னார், நீங்க சொன்னது வரியை சொல்லி, டெத் இஸ் அன் எட்டர்னல் ஸ்லீப். ரெண்டுக்குமான வித்தியாசத்தை இப்ப நீங்க சொன்னது, இந்த உறக்கம் என்பது தற்காலிக தூக்கம் என்பதும், இறப்பு என்பது நிரந்தர தூக்கம். இந்த தூக்கம் என்பதை இறப்புக்கான சொல்லாக தமிழ்ல பயன்படுத்தும். துஞ்சுதல்னு ஒரு சொல்லு இருக்கு, குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வடவன். குளமுற்றத்துல போய் எந்தாள் தூங்கினான், இருக்கு அது குளமுற்றத்தில் நடந்த போர்க்களத்தில் இறந்து போனான்னு அர்த்தம். குளமுற்றத்து துஞ்சியன்னா இறந்த. எனவே நீங்கள் சொல்லுகிற
அந்த பொருளும் இருக்கிறது, நான் இல்லைன்னு சொல்லலை. தமிழன் சொல்லிட்டு அண்ணா எனக்கு என்ன சொன்னார்னா, இருக்கு சுபவி, இருந்தாலும் அந்த சந்தேகத்துக்கும் இடம் இருக்கு, அதுதான் நேர்மையானது. நமக்கு இன்னும் வள்ளுவருக்கு அப்படி நம்பிக்கை இருந்தா இருந்து போகுது. நாம் நம் கருத்தை கூட காலகட்டத்தில் எடுபிறப்பும்னு சொல்றார், இருக்கு. இப்படி சில இடங்கள் இருக்கு. அப்போ கர்ம பலன், நீங்க என்ன இது வந்து பிறப்பும் இறப்பும்னு சொல்ற மாதிரி, கீதையினுடைய அடிப்படை அதாவது கடவுள் நம்பிக்கையே ரொம்ப லேசானது, ஆனா அதை தாங்கி நிற்கிற இருபெரும் தூண்கள் வந்து என்னன்னா ஜென்மா கர்மா. இந்த என்ன இவ்வளவு துன்பம் எனக்கு ஏன் வரணும் அப்படிங்கிற கேள்வியை ஒருத்தர் நியாயமா கேட்டாலே கடவுள் காணாம போயிடுவார். நான் எந்த தப்பும் பண்ணலையே, நான் எல்லாருக்கும் நல்லது தானே செய்யறேன், எனக்கு ஏன் துன்பம் வரணும்? ஒரு வெள்ளம் வந்து பச்சை குழந்தைங்களை அடிச்சுக்கிட்டு போகும்போது பாக்குற எல்லாருக்கும் கடவுளே உனக்கு கண் இல்லையா அப்படிங்கிற கேள்வி, நம்ம சொல்றோம் கடவுளே இல்லையா? ஆனா அந்த நேரத்துல அந்த கேள்வியை கேட்டு பரிதவிக்கிற ஒருத்தர் போய் நம்ம அதை சொல்ல முடியாது. அப்ப சொல்றாங்க அது வந்து உன் ஜென்மம், ஜென்மம் கர்மம், உன்னுடைய கர்ம பயன்கள் வந்து வரும். நீ இப்ப இதுக்கு அவங்க சொல்ற விட என்னன்னா, நீ ஸ்வதர்மத்தை செஞ்சுட்டீங்கன்னா அது நீ கொலையாகவே இருக்கலாம், உனக்கு சொர்க்கம் உண்டு. அதனால கர்மாவும் ஜென்மாவும் தொடர்ந்து வரும் அப்படிங்கிறது தான் கீதையினுடைய அடிப்படையா இருக்கு. இன்னொன்னு, இந்த கர்ம பலனை தியாகம் செய்கிறான், அது ரொம்ப வித்தியாசமானது. என்னன்னா அபியாசத்தை விட ஞானம் உயர்ந்தது. அபியாசம்னா பயிற்சி, பிராக்டிஸ். இப்ப எனக்கு வரலைங்க, ஞானம் இல்லைங்க, நான் படிச்சு பயிற்சியில வரக்கூடாதா? வரலாம், ஆனா உங்களுக்கு அறிவே வந்துருச்சுன்னா இன்னும் நல்லது. அது சரி, அபியாசத்தை விட ஞானம் சிறந்தது, ஞானத்தை விட தியானம் சிறந்தது. அது அப்புறம் ஒருமுகப்படுத்துறது, தியானத்தை விட கர்ம பல தியாகம் சிறந்ததுன்னு சொல்றாங்க. நீங்க கர்ம, நீங்க செஞ்ச உழைப்பின் பலனை நீ தியாகம் செய்ய அது இன்னும் உயர்ந்தது. இதை நம்பிதான் நம்ம வந்து நம்ம கோயில கட்டி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம கர்ம பலனை தியாகம் செஞ்சிட்டோம், ஓட்டு போட்டு ஒரு ஆட்சியை கொண்டு வந்து ஆட்சியா தியாகம் பண்ணிட்டோம். கர்ம பலனை தியாகம் செய் அப்படிங்கிறதுக்கும் திருக்குறள்ல இருக்க என்ன கருத்து? அதாவது இந்த இடத்தில் வள்ளுவர் வந்து 1330 குறள்லேயே ஒரே ஒரு குறட்பாவலை தான் இதுக்கு விடை தெரியல யோசிக்கணும்ன்றார். ஏன்னா நல்லவன் அவனுக்கு சிரமப்படுறான், அவருக்கெல்லாம் நல்லா இருக்கான், அப்பவும் அப்படித்தான் இருந்தது போல இருக்கு. ஏன்னா வள்ளுவரே சொல்லியிருக்காருன்னா அப்பவுமே அப்படித்தான் தான் தெரியல. அதுக்கு என்ன வள்ளுவர் விடை சொல்லுகிறார் என்றால், கர்ம பலன்லாம் சொல்லலை, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியால் கேடும் நினைக்கப்படும். யோசிச்சு பார்க்கணும் தான், வள்ளுவரே யோசிக்கணும்னா அப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ண முடியாது? அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் கர்ம பலன் என்று அவர் சொல்லல, நினைக்கப்படும் என்று சொன்னார். நேரத்துல என்னன்னா, இந்த அந்த கர்ம பலன் சொல்லிட்டா விடை ரொம்ப எளிதா இருக்கு, நீ போன ஜென்மத்துல செய்தது என்று. வள்ளுவர் மறுபிறப்பை முழுமையாக நம்பியிருந்தால் இந்த குறளில் நினைக்கப்படும் என்று சொல்லியிருக்க வேண்டிய தேவையும் இல்லை. அதையும் நம்ம ஒரு ஆய்வாகத்தான் நாம இந்த மேடையில பார்க்கிறோம். திடீர்னு இப்ப எல்லாரையும் வந்து ஒரே நாள்ல போய் பேங்க் வாசல் நின்னுட்டோம், இந்த 2000 ரூபாய் ஏன் நின்னோம், என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னா, எங்க தப்பு நடந்தது நினைக்கப்படும் அப்படின்னா, எங்க தப்பு நடந்தது தேர்தல் நினைக்கணும். ரிசர்வ் பேங்க் கவர்னர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி துன்பங்கள் வரும்போது அந்த பேங்க் வாசல்ல நிக்கிற மக்களுக்கு கோபம் வராம பாத்துக்கிறது என்னன்னா நம்ம தலையெழுத்து. ஏன்னா கோபம் வந்திருந்தா கோட்டைகள் உடஞ்சிரும்ல, பேங்க் உடைச்சிருப்பாங்கல்ல. ஒரு ஏடிஎம்ல வந்து எங்களுக்கு மட்டும் பணம் இல்லையா, குஜராத்ல கிடைச்சிருக்குதே, அது எப்படி எங்களுக்கு கிடைக்கலன்னு கோபம் வராமல் தடுக்கிறதுக்கு இது ஜென்மாவும் கர்மாவும் ஒன்னு தெருவில் நிறுத்தி இருக்கு அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையை கொடுத்துருது அப்படிங்கிற ஒரு எண்ணம். சார், நம்ம ஒரு இறுதி பகுதிக்கு வந்துருவோமா? இப்போ ஒரு செய்தி எனக்கு புரியுது, இந்த மக்கள் நம்ம பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல கொண்டு போய் நான் போட்ட பணம் எனக்கு இல்லைங்கிறான், போடாத பணத்தை நீரவ் மோடிக்கு கொடுத்துட்றான். அது எப்படி அப்படின்னு கோபம் வராமல் இருப்பதற்கு உன்னுடைய போன ஜென்மத்தினுடைய பலன், விதி பலன் என்று சொல்லி கோபத்தை புரட்சியை அடக்குவது கீதை.
உணவு இல்லை என்று சொன்னால் பறந்து கெடுக உலகி இயற்றியான் இந்த மன்னன் அழிஞ்சே போகட்டும்டான்னு சொல்லுவது குறை. வல்லது அரசு என்பதால் இயற்றியான் அரசுதான். சாப்பாடு இல்லை என்றால் இந்த அரசு அழிஞ்சு போனா என்னன்னு வள்ளுவர் கேட்கிறாரு. 1000 ரூபாய் செல்லாதுங்க போது நம்ம கேட்டிருக்கணும் இல்ல, குறைஞ்சபட்சம் இந்த தேசிய குடியுரிமை சட்டத்திலேயாவது கேட்கணும் இல்ல. ஆனால் அப்படி கேள் என்று சொல்லுவது குறள், அமைதியாய் இரு ஏற்றுக்கொள் எல்லாம் உன் விதி என்று சொல்லுவது கீதை. இப்ப கடைசியாக ஒரு பகுதியோட முடிச்சிடலாம். ஏன்னா இது முடியாது. இதை ஏன் இப்ப முடிக்கிறோம்னா, எல்லாம் பேசி முடிச்சிட்டோன்னு முடிக்கல, பேசி முடிக்க முடியாதுங்கிறதுக்காக முடிக்கிறோம். ஒரு கட்டம் வந்து எல்லாரும் வீட்டுக்கு போகணும் இல்ல, அதனால முடிக்கிறோம். ஒரு கேள்விதாம்மா, இப்படி நான் உயர்ந்தவன் அப்படின்னு அவர் சொல்றார், நான் யாரை வேணாலும் கொல்லலாம், எல்லாவற்றையும் கண்ணன் சொல்லுவதை இவர்கள் கேட்டுக்கொள்ளுகிறார்கள், திருப்பி யாரும் கேள்வியே கேட்கலையா? இல்ல கேட்கல. இன்னொன்னு, கேட்க கீதையில் இடமே இல்லை, நான் சொல்றேன் கேளு அப்படிங்கறதுதான். திருக்குறள் வந்து அப்படி கேட்க சொல்லுதா அப்படிங்கறது நமக்கு தெரியும். கிருஷ்ணர் வந்து ரெண்டு எச்சரிக்கையை சொல்ற, ஒண்ணு இத நம்பாதவனுக்கு சொல்லாதன்ற. என்னன்னா, இந்த மாதிரி அசுரர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க சொல்லக்கூடாதுன்னா, அது அசுர இயல்பு. அந்த அசுர இயல்பு என்ன சொல்லும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவங்க சொல்றாங்க, இந்த அசுர இயல்புடையவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகம் நிலையில்லாதது, ஆதாரம் இல்லாதது, வந்து உண்மை இல்லை, இதுல வந்து கடவுளும் இல்லைன்றாங்க. அப்புறம் உலகத்துல என்ன இருக்கு, ஆண் பெண் அன்பால் இணைந்து வாழ்றதுதான உலகம்னு போற போக்குல சொல்றாங்க. இதுல என்னப்பா தப்பு அப்படின்னு நம்ம கேக்குறோம். அவரு சொல்ற அசுர இயல்பு வந்து இந்த உலகத்தை எப்படி சொல்றா, அசத்தியம். இதுல எல்லாமே ஆனா சேர்த்துக்கிட்டீங்கன்னா புரிஞ்சிருங்க, சத்தியம் அசத்தியம் ஒன்னே ஒண்ணுதான். உத சிங்கம் அப்படின்னா அசிங்கம் சொல்ல முடியாது, அது சத்தியம் அசத்தியம். மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அசத்தியம் அப்ரதிஷ்டம் நிலையில்லாது, உருவாக்கப்படாதது, தோன்றாதது, ஆதாரம் இல்லாதது, பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அவங்க சொல்றாங்க, நாங்க உருவாக்கணும், நம்ம சொல்றோம் இல்ல, இயற்கையா வந்தது உலகம், இயற்கையா வந்து நீ ஒன்னும் பிரதிஷ்டை பண்ணல, பிரதிஷ்டை பண்ணி உள்ள வச்சுக்கல, அது மாதிரி உலகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அல்ல, அதான நம்ம சொல்றோம். அப்போ அசத்தியம் அப்பிரதிஷ்டம் தே ஜெகதாசு உலகம் எப்படிப்பட்டதுன்னா, அனீஸ்வரம் கடவுள் இல்லை, அப்பரஸ்பர சம்பூதம் ஆணும் பெண்ணும் பரஸ்பரமா அன்பா இருக்காங்க. ஏன்னா அன் எத் காம ஹைதுகம், அவங்க காமத்தினால காதலினால ஆணும் பெண்ணும் அன்பா இருக்கிறதுனால உலகம் இருக்கு, கடவுள் இல்லை, இதுக்கு ஒன்றும் ஆதாரம் இல்லை, இதை யாரும் படைக்கல, இப்படியெல்லாம் சொல்லுவது அசுர இயல்பு. அதனால அவங்கிட்ட கீதைய சொல்லாத, அவன் நம்ப மாட்டான். கிருஷ்ணர் சொல்றாரு. அப்புறம் முடிவாங்க, இதனுடைய நோக்கம் அதனுடைய முடிவு என்னன்னா, நம்ம எல்லாரையும் அவங்க அர்ஜுனனா பாக்குறாங்க, எல்லோரையும் அர்ஜுனனாக பாக்குறாங்க. அர்ஜுனன் வந்து இந்த குழப்பம் அடைகிற மனங்களுடைய பிரதிநிதியாக அங்க காட்டப்படுகிறார். அந்த குழப்பம் அவனுக்கு எதுல வருதுன்னா, இந்தவர்களை கொலை செய்யலாமா, நம்முடைய உறவினர்களை கொல்லலாமா, குருவை கொல்லலாமா, இல்ல பொருள் போகுதுன்னு விட்டுறலாமா. இந்த இடத்துல ஒரு மயக்கம் வரும், நான் இதை இழந்துட்டேன், இழந்ததை நான் இவங்களை கொண்டு மீட்கணுமா, போட வேணாம் அப்படின்ட்டு போகணுமா,
இந்த குழப்பம் வருகிறவரிடம் நீ கொலை செய், கொலை செய், கொலை செய், என்னை நம்பு, என்னை பார், நீ எனக்கு பிரியமானவன், அதனால் உனக்கு சொன்னேன், உனக்கு சொர்க்கம் உண்டு, சாஸ்திரம் என்பது நான் சொல்வதுதான், வேதங்கள் தேவையில்லை, எல்லாம் நான் தான், நீ என்னை நம்பு அர்ஜுனான்னு சொல்லி 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 குழப்பத்தில் இருப்பவர்களை கொலைகாரர்களாக மாற்றுவதுதான் கீதையினுடைய தத்துவம். அந்த குழப்பத்தில் இருந்த அர்ஜுனன் கொலைகாரனானான். இயல்பினால் மிக மென்மையானவராக சொல்லப்பட்ட கோட்ஸே கொலைகாரனான. இவங்க எல்லாருமே கீதையினுடைய உருவாக்கர்கள். சித்பவானந்தர் என்கிற சன்னியாசி உலகமே கொலைக்களம் தாங்கிறார். வள்ளலாருக்கு அப்படி தெரியுமா? ஒரு சன்னியாசிக்கு உலகம் எப்படி தெரியணும்? ஆனால் கீதையை ஏற்றுக்கொண்ட சன்னியாசிக்கு உலகம் கொலைக்களமாக தெரிகிறது. அப்படின்னா இதை பரப்புகிறவர்களுடைய நோக்கம் புத்தர் உருவாக்கிய அன்பை அமைதியை அழிப்பது, நம்மை கொலைக்களத்தில் நிற்கும் அர்ஜுனர்களாக மாற்றுவது. அதனால் அது அதனுடைய நோக்கம் நம்மால் புறக்கணிக்கப்பட வேண்டியது. இதை அறிவுள்ளவர்கள் அவங்கவுங்க படிக்க தெரிஞ்ச அளவுக்கு படித்து புரிஞ்சிக்க முடியும். நடுவில் ஆனால் கொஞ்சம் இதில் வந்து எல்லாத்துலேயுமே படித்தா ஒரு மயக்கம் வர்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அது வந்து அது வந்து ரொம்ப ரசனைக்குரியது. அந்த அதுல போய் நம்ம மயக்கம் அதுவும் உண்டு. அவர்களுடைய நோக்கம் அர்ஜுனர்களை உருவாக்குறது. ஆனா நாம கிருஷ்ணர்களே உருவாக்குகிற அளவுக்கு இன்னைக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கோம். அதனால நாம கிருஷ்ணர் ஆக மாட்டோம், ஆகவும் அது நமக்கு வரவும் வராது. ஆனா நம்ம அர்ஜுனர்களாக இருக்க மாட்டோம். நன்றி. நான் இதனுடைய சுருக்கமா ரெண்டு செய்திகளை சொல்லுவேன். கொலை செய்தல் என்பதுதான் கீதையின் அடிப்படை நோக்கம் என்றால், கொல்லாமை என்பதுதான் திருக்குறளின் அடிப்படை. கொல்லாமைதான் திருக்குறள் திரும்ப திரும்ப எதை காட்டிலும் மிகச்சிறந்த அறம் கொல்லாமையே என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிற குறள் இருக்கிறது. இது ஒன்று. நான் சொல்லுவதை கேள், நம்பாதவனிடம் சொல்லாதே, நீ என்னை திருப்பி கேள்வி கேட்காது. இது கீதை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது குறள். எவ்வளவு நேர் முரடானது பாருங்க. கேட்காதே என்பது கீதை, கேள் என்பது குறள். இது எங்க தொடர்ச்சி வருகிறதுனா நான் தொடங்கின இடத்துல முடிக்கிறேன். நான்கு மதங்களை அம்பேத்கர் காட்டினார். அம்பேத்கர் ஒரு மிகப்பெரிய ஆகச்சிறந்த அறிவாளி. அவர் என்ன சொன்னார்னா, இயேசு தூதுவர் என்றார், நபிகள் கடைசி தூதுவர் என்றார், இந்திரன் நான் தேவனுக்கெல்லாம் தேவன் என்றார், கிருஷ்ணன் புத்தர் நான் ஒரு மனிதன் என்று சொன்னார். புத்தர் நான் ஒரு மனிதன் என்று சொன்னார். அடுத்ததாக புத்தர் சொன்னார், என் நான் சொல்லுவதையுமே நீங்கள் அப்படியே நம்பிவிடாதீர்கள். யார் சொல்லுகிறார் என்பதல்ல, எது சொல்லப்படுகிறது என்பதை வைத்தே முடிவு செய்யுங்கள் என்று புத்தன் சொன்னான். இப்போது நம்முடைய மரபு தெரிகிறதா? நம்முடைய தோழர் எழில் இளங்குவன் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், பௌத்தம் ஆரிய திராவிட போரின் தொடக்கம். அதுதான் வரலாறு. அங்கே தொடங்குகிறது, எல்லாவற்றையும் கேள்விகள் என்று புத்தன் சொன்னான். இப்போது நான் சொல்லுகிறேன், நம்முடைய மரபு எல்லாவற்றையும் கேள்விகள், என்னையும் நான் சொல்லுவதையும் நம்பாதே என்று சொன்ன புத்தன், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொன்ன வள்ளுவன், இன்னும் 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஈவே ராமசாமி என்கிற காட்டுமிராண்டி தவறாக சொல்லிவிட்டார் என்று ஒரு இளைஞன் சொன்னால், என்னை விட மகிழ்ச்சி அடைய யாரும் இல்லை என்று சொன்ன நம்முடைய தந்தை பெரியார், இதுவே நம் மரபு. புத்தன் வள்ளுவன் பெரியார் என்பதே மரபு. 1.5 மணி நேரம் கடந்தும் காத்திருந்து கேட்ட அத்தனை அசுரர்களுக்கும் நன்றி.